சட்டமன்ற உறுப்பினர் சுட்ட தோசை 500 ரூபாய்க்கு ஏலம் போனதும் அதை வாங்க நிர்வாகிகள் போட்டி போட்டதும் நகைச்சுவையை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து காஞ்சிபுரம் மாநகர திமுக சார்பில் வெங்கடாபுரம் பகுதி வாக்கு சேகரிப்பில் மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் திமுகவினர் ஈடுபட்டனர். இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது காஞ்சிபுரம் மந்தவாசி சாலையில் அமைந்துள்ள தள்ளுவண்டி அசைவ உணவகத்தில் இளைஞர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவர்களிடம் எம்எல்ஏ எழிலரசன் வாக்கு சேகரித்தார். மேலும் உணவகத்தில் கல்தூசை போட்டு அதனை ஏலம் கொடுத்தனர். அதை திமுக நிர்வாகிகள் 100, 200 என 500 வரை கேட்டு தோசையுடன் ஆட்டுக்கால் பாயா சேர்த்து 500 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தனர். மேலும் ஆம்லெட் போட்டு வாடிக்கையாளர்களுக்கு தந்து திமுகவுக்கு வாக்களிக்க கோரி எம்எல்ஏ எழிலரசன் வேண்டுகோள் விடுத்தார். நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உசிலம்பட்டியில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி 11வது வார்டை சார்ந்தது கள்ளர் தெரு. இத்தெருவில் கடந்த ஒரு மாதமாக சாக்கடை கழிவுகள் அகற்றப்படாததால் குப்பைகள் நிறைந்து துர்நாற்றம் வீசுகின்றன. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் குப்பை மற்றும் சாக்கடை கழிவுகளை உடனடியாக அகற்றிடக் கோரி மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் கண்ணன் தியேட்டர் அருகே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் அறிந்து அங்கு சென்ற போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறி சாலை மறிகளை கைவிட செய்தனர். இந்த திடீர் சாலை மறிகளால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 30 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருப்பத்தூர் நகர் பகுதியில் 4 கிலோமீட்டர் அளவில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் திருப்பத்தூர் சப் டிவிஷனுக்கு உட்பட்ட போலீசார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருப்பத்தூரில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதில் 120 போலீசார் கலந்து கொண்டு திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் தொடங்கி பொன்னியம்மன் கோயில் தெரு, தண்டபாணி கோயில் தெரு என சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற கொடி அணிவகுப்பிற்கு டிஎஸ்பி செந்தில் தலைமை வகித்தார். மேலும் இன்ஸ்பெக்டர்கள் ரஜினிகுமார், ரேகாவதி, சுரேஷ், ஜெயபிரகாஷ், டிராபிக் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மக்கள் எதிர்ப்பு திட்டங்களுக்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக சந்தோஷ்குமார் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவருடைய மனு நேற்று ஏற்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சந்தோஷ்குமார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஐடி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் மாவட்ட இளைஞர்களுக்கு போதிய பயிற்சி அளித்து அவர்களுக்கான வேலைவாய்ப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும், சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட மக்கள் எதிர்ப்பு திட்டங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என தங்களது கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளாக இந்த தொகுதிக்கு அளித்துள்ளதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முக்கிய நிகழ்ச்சியாக சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையம்மன் திருக்கல்யாண வைபவம் நேற்று நடைபெற்றது. இந்த திருக்கல்யாணத்தை காண்பதற்கு மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். இதேபோன்று கதகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அந்த பெண்கள் 18 சீடர்களின் சமாதியை பார்ப்பதற்காக தமிழகம் வந்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்று தங்களுக்கு வருத்தமாக இருந்தது, ஆனால் தற்போது மீனாட்சி அம்மனே இங்கு வந்துள்ளதால் நாங்கள் தரிசனம் செய்தது தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என பெருமிதம் கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.